திரு ஓ பன்னீர்செல்வம் தன் வாகனத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குண்டர்களை அலுவலகத்து சாலையில் இருந்த அனைத்து வாகனங்களும் அடித்து உடைத்து அங்கிருந்த கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அடித்து தலைமை கழகத்துக்குள்ளே இருந்த பிரதான வாயிலை உடைத்து அலுவலகத்துள்ளே நுழைந்து அடித்து உடைத்து சேதப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை இங்கிருக்கின்ற ஊடகங்கள் அனைத்தும் நேரடியாக ஒளிபரப்பின. தமிழகத்திற்கு அனைவரும் அதை பார்த்தார்கள். அந்த சம்பவம் தொடர்பாக அன்றே இந்த சென்னை மாவட்டத்தினுடைய செயலாளர் திரு ராஜராஜராம் அவர்கள் ஒரு புகார் அளித்தார்கள். ஆனால் சென்னை மாநகர காவல்துறை நாங்கள் கொடுத்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர்களாகவே ஒரு புகாரை உதவி ஆய்வாளர் மூலம் பெற்று பதிவு செய்து அடிப்பட்டவர்கள் கொடுத்த புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அலுவலகத்தை தாக்கி சூறையாடியர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் புகார் கொடுத்தவர்களே காயமடைந்தவர்களே 14 பேர்களை கைது செய்து இருந்த காவல்துறை பிறகு திட்டமிட்டு அன்று நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று ஆளுகின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின் பேரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் தொடர்ந்து ஸ்டாலின் அரசு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அலுவலகத்தை சீல் வைத்தது. அதை எதிர்த்து எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.